15,000 ரூபா எப்பயுமே குரு காணிக்க கொடுக்குறோம்ட்டு ஒரு 15,000 ரூபா அவர் கையில் கொடுத்தா கூட வாங்க மாட்டேன்ட்டார். அப்போ அப்புறம் நான் வற்புறுத்தல் மேலே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 நாளைக்கு அப்புறம் அந்த அசை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அந்த அசரஃப் அலி என்ன சொன்னார்னா, நீங்கள் பார்த்தீங்களா அவர் வந்து ரொம்ப இது, நீங்கள் உங்களுக்கு மருந்து கொடுக்க வைக்கலாம், அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை, அவருக்கு வந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா எங்கேயோ கொண்டு போயிடுவார் நம்மளெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இடம் வாங்கணும் தேடின்ட்டுருக்கோம். அங்கே இடம் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுக்கு பைசா வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து தர்மகாரியங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஆசிரமம் ஏதாவது கட்டுறதுக்கு அவர் ஒரு இடம் கொடுத்தா அங்கே உட்காந்து நம்மெல்லாம் சேர்ந்து அங்கே மெடிடேஷன் எல்லாம் பண்ணலான்ட்டு சொன்னார். நான் சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சேன். அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு ஒரு இடத்த காமிச்சாங்க எனக்கு, வந்தவாசிங்கிற இடத்துல ஒரு 11-12 ஏக்கரில் ஒரு தோப்பு, அந்த தோப்பு இதை வாங்கணுன்னாங்க. நான் தோப்பு எதுக்கு வாங்க போகிறாருன்னு கேட்டேன். நான் நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் மேலே கொஸ்டின்லாம் ஃபஸ்ட்டு போடுறத நிறுத்துங்க, குரு கிட்ட வந்து இதெல்லாம் கேட்கக்கூடாது. அவருக்கு வந்து அவரோட குரு உத்தரவு பேரில் இந்த இடத்த தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு நீங்கள் தான் வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி எங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. பண்ண நான் வந்து என்னோடய ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கிற மணியெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நானும் என் ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் வந்து அவருக்கு நாங்கள் அனுப்பி அவர் பேரில் அனுப்ப சொன்னார். நான் நினச்சேன் என்னோடய பேரில் எடுப்பாருன்ட்டு. அவர் என்ன சொன்னார், நான் வந்து முதல்ல பைசா கொடுக்குறப்ப வேண்டான்னு சொன்னார். ஆண்டி நான் ஆண்டி எனக்கு இருக்குன்னு சொன்னதுனால அந்த நம்பிக்கையெல்லாம் சரி இவருக்கு அனுப்புனா எடுத்துகிட்டு எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப நம்ம பேரில் பண்ணுவார். அவர் என்ன சொன்னார்னா, அந்த உங்கள் பேரில் இருந்தேன்னா அந்த இடத்தோட இது வராது, அருள் வராது, என் பேரில் இருந்தால் நல்லாயிருக்கும், நம்பிக்கை இருக்கா இல்லையா, இல்லைனா வேண்டாம் கேன்சல் பண்ணிவிடுவான்ட்டு அப்படின்னு ஆஃப் வச்சுட்டாரு. இது போன்ற முக்கிய வீடியோக்களை யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளவும். எங்கள் 15 டாப் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மை செய்திகள் உடனுக்குடன்.